கோவை பீளமேடு அருகே இரண்டு தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் போட்டி போட்டு பேருந்தை ஓட்டி வந்து சாலையில் நிறுத்தி தகராறில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கோவை மாநகரில் இயக்கப்படும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே யார் முதலில் பேருந்தை இயக்குவது தொடர்பாக அடிக்கடி தகராறில் ஈடுபடுவதோடு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பேருந்துகளை வேகமாக இயக்குவது போன்ற பிரச்சினைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. குறிப்பாக காந்திபுரம் பேருந்து நிலையம், டவுன்ஹால் மற்றும் உக்கடம் பேருந்து நிறுத்தங்களில் ஓட்டுநர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கிக் கொள்ளும் சம்பவங்கள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் கோவை உக்கடத்திலிருந்து சிங்கநல்லூர் பீளமேடு வழியாக காந்திபுரத்திற்கு இயக்கப்படும் தனியார் பேருந்தும், காந்திபுரத்திலிருந்து கணுவாய் செல்லும் தனியார் பேருந்தும் அவினாசி சாலையில் வந்தபோது போட்டி போட்டு வேகமாக இயக்கியுள்ளனர். அப்பொழுது பீளமேடு அருகே வந்தபோது இரண்டு பேருந்து ஓட்டுநர்களும் பேருந்துகளை சாலையில் நிறுத்திவிட்டு சாலையில் இறங்கி டைமிங் பிரச்சினை தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் டைமிங் பிரச்சினையால் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் சாலையில் பேருந்துகளை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கோவை பீளமேடு அருகே இரண்டு தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் போட்டி போட்டு பேருந்தை ஓட்டி வந்து சாலையில் நிறுத்தி தகராறில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கோவை மாநகரில் இயக்கப்படும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே யார் முதலில் பேருந்தை இயக்குவது தொடர்பாக அடிக்கடி தகராறில் ஈடுபடுவதோடு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பேருந்துகளை வேகமாக இயக்குவது போன்ற பிரச்சினைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. குறிப்பாக காந்திபுரம் பேருந்து நிலையம், டவுன்ஹால் மற்றும் உக்கடம் பேருந்து நிறுத்தங்களில் ஓட்டுநர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கிக் கொள்ளும் சம்பவங்கள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் கோவை உக்கடத்திலிருந்து சிங்கநல்லூர் பீளமேடு வழியாக காந்திபுரத்திற்கு இயக்கப்படும் தனியார் பேருந்தும், காந்திபுரத்திலிருந்து கணுவாய் செல்லும் தனியார் பேருந்தும் அவினாசி சாலையில் வந்தபோது போட்டி போட்டு வேகமாக இயக்கியுள்ளனர். அப்பொழுது பீளமேடு அருகே வந்தபோது இரண்டு பேருந்து ஓட்டுநர்களும் பேருந்துகளை சாலையில் நிறுத்திவிட்டு சாலையில் இறங்கி டைமிங் பிரச்சினை தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் டைமிங் பிரச்சினையால் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் சாலையில் பேருந்துகளை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.